பேச்சாயா பேசுனீங்க, கொஞ்ச நஞ்சம் பேச்சா பேசுனீங்க, நாங்கெல்லாம் மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு சொல்லிட்டு கடைசியில இப்படி மாவு கட்டு பரம்பரை ஆயிப்போச்சையா இப்படின்னு சொல்ற மாதிரிதான் பிரதமர் மோடி அவர்களோட எதிர்ப்பாளர்கள்லாம் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய உருட்டு வந்து உருட்டினாங்க. என்னன்னா, அதாவது வந்து நம்மளோட அண்டை நாடான பூட்டானே இந்தியாவை மதிக்காம சீனா பக்கம் வந்து சார்ந்துருச்சு, அந்த அளவுக்கு நம்ம இந்தியாவோட வெளியுறவுத்துறை கொள்கை வந்து ரொம்ப மோசமா வந்திருக்கு, இதுல என்ன ராஜதந்திரம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கிண்டல் பண்ணி வந்து பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அவங்க மூஞ்சிலாம் வந்து கரிய பூசுற மாதிரி உயரிய விருதான இந்த விருதை வந்து பிரதமர் மோடி அவர்களுக்கு கொடுத்தது வந்து ரொம்பவே ஒரு சந்தோஷம், இவர் பேரை செலக்ட் பண்ணி இவருக்கு வந்து கொடுத்தது வந்து ரொம்பவே ஒரு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம இந்தியாவுக்கும் பூட்டானுக்கும் இருக்கிற உறவுகள் வந்து ரொம்பவே ஒரு நல்ல உறவுகள் அப்படின்னு வந்து சொல்லலாம். தாயும் பிள்ளையுமா தான் வந்து ரெண்டு நாடுகளும் வந்து பழகிட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனால் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பூட்டானும் சைனாவும் வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் மீட்டிங்கில் வந்து கண்டக்ட் பண்ணி நிறைய அக்ரிமெண்ட்ஸ்லாம் வந்து போட்டுக்கிட்டாங்க. பூட்டானுக்கும் சைனாவுக்குமே ஒரு சில பார்டர் டிஸ்பியூட்ஸ்லாம் வந்து இருக்கு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா டோக்லாம் ஸ்டாண்ட் ஆஃப்ல கூட நம்ம போய் வந்து பூட்டானுக்கு வந்து ஹெல்ப் பண்ணோம். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துட்டு வந்துட்டு இருக்கப்ப ரெண்டு நாடுகளும் வந்து சில அக்ரிமெண்ட்ஸ் போட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற பார்டர் டிஸ்பியூட்ஸை வந்து எப்படியாவது வந்து இந்த மாதிரி பேச்சுவார்த்தையிலே வந்து தீர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி அக்ரிமெண்ட்ஸ்லாம் வந்து போட்டாங்க. உடனே அந்த மாதிரி அக்ரிமெண்ட்ஸ் போட்டவுடனே இங்குள்ள ஒரு சில பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான் பூட்டானும் வந்து இலங்கை எப்படி வந்து இந்தியாவுக்கு எதிராக வந்து மாற ஆரம்பிச்சிருச்சோ சைனா கூட சேர்ந்து, அதே மாதிரி தான் வந்து பூட்டானும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்தியா விட்டு விலகி போயிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டான் என்னைக்குனாலும் எனக்கு இந்தியா தான் வந்து நண்பன் அப்படின்றத வந்து நிரூபிச்சிருச்சு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். ஸோ இதே மாதிரி தான் வந்து 2019 நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து பூட்டானுக்கு வந்து விசிட் போனப்ப என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா பூட்டானுக்கு இருக்கிற ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி உலகத்தில் வேற எந்த ரெண்டு நாடுகளுக்குமே வந்து இருக்காது, அந்த அளவுக்கு ரெண்டு நாடுகள் வந்து அவ்வளோ மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து சீனாவுக்கு ஒரு எதிர்ப்பாக வந்து இருக்கும், என்னடா நம்ம எவ்வளோதான் வந்து பிஆர்ஐ அந்த மாதிரி திட்டங்கள் கொண்டு வந்து இந்தியாவோட அண்டை நாடுகள்லாம் வந்து எப்படியா வந்து நம்ம பக்கம் திருப்பணும் அப்படின்னு பார்த்தா கூட அந்த மாதிரி அண்டை நாடுகள் இந்தியாவுக்கு நண்பனாக தான் வந்து இருக்காங்க. இப்போ ஸ்ரீலங்காவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி இந்தியா பக்கம் சாய வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுத்த முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து சைனாவே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க சில செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் கருத்தில் கொண்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கப்ப பூட்டானும் வந்து இந்தியாவை கௌரவிக்கிற மாதிரி இந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றப்ப ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா வந்து இருக்கு. ஸோ நம்ம பிரதமர் மோடி அவர்கள் பூட்டான் கிட்ட மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து வந்து அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. ஆனால் இந்த சமயத்தில் இந்த க்ரூஷியலான பாயிண்ட்ல இந்தியா சைனா பார்டர் டிஸ்பியூட் ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்கு, ஒரு பக்கம் வந்து சைனாவும் பூட்டானும் வந்து டாக்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க பார்டர் டிஸ்பியூட்டை வந்து ரிசால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த சமயத்தில் பூட்டான் வந்து இந்தியாவை கௌரவிக்கிறதுக்காண்டி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான விஷயமா வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இப்போ வந்து நிறைய உருட்டுறவங்களாம் வந்து எங்கே போயிட்டாங்க அப்படின்னு வந்து தெரியல. பிரதமர் மோடி அவர்களோட வெளியுறவுத்துறை கொள்கை எவ்வளோ மோசமாக போயிடுச்சு, பூட்டான் வந்து சீனா பக்கம் சார்ந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தவங்க ஸோ இப்போ வந்து பேசாமல் அப்படியே அமைதியாக வந்து இருந்திருப்பாங்க. எனிவே இது வந்து ஒரு இந்தியாவுக்கு ஹாப்பியான நியூஸாக வந்து பார்க்கப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.